மக்களே, வெல்கம் டு டூரிங் சினிமாஸ். நான் உங்கள் மோனாலிசா. லெட்ஸ் டைவ் இன் டு வைரல் சினிமா. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு முன்னணி ஆக்டராக வளம் வந்துட்டு இருக்கிற தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற படத்தில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்து நடிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகி இப்போ வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, அதாவது ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. ஏன்னா செப்டம்பர் 5th வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை பற்றி நிறையவே பேசியிருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவரோட டப்பிங் ஒர்க்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து எல்லா ஒர்க்ஸுமே முடிஞ்சதுக்கப்புறம் பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இதுக்கு நடுவில் அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே, அண்ணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கண்ணா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி விஜய் வந்து யூஎஸ் போயிருக்காரு, ஒரு சின்ன ஒரு ஹாலிடே ட்ரிப் மாதிரி போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, பாவம் மனுஷன் பாலிட்டிக்ஸ் சினிமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பிஸியாக இருந்துட்டாரு. ஸோ கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, அவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு முன்னணி ஆக்டராக இருந்தாலுமே அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதுக்கு முன்னாடியே அவரோட அடுத்த படத்தோட அப்டேட் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆகிரும். இப்போ வந்து தளபதி விஜயோட பர்த்டே வேற இப்போ வரப்போகுது. ஸோ அதனால கண்டிப்பாக அவரோட அடுத்த படத்தோட அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து தளபதி 69 படத்துக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒரு 100 மடங்குக்கு மேலேயே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜயோட லாஸ்ட் படம் இது அப்படின்ற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃபேன்ஸ் எல்லாமே இதை கேட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. ஆனாலுமே வந்து நிறைய பேர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறமும் படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து லியோ 2 வேற வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவர் அடுத்தடுத்து படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஆறுதலில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு நடுவில் தளபதி 69 படத்தை வந்து ஹெச் வினோத் தான் இயக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ இந்த படம் வந்து விஜய்க்கோட அரசியல் பயணத்தை பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசப்பட்டு இருக்கு. ஆனால் இதுக்கான எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட்ஸுமே இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால அஃபீஷியல் அப்டேட்ஸ் வர வரைக்கும் இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்லே எல்லாருமே இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து கில்லி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீரிலீஸில் மட்டுமே வேர்ல்டு வைட் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 crores வந்து வசூலாகியிருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக கமிங் June 22 தளபதி விஜயோட பர்த்டே வேற வருது. ஸோ தளபதி 69 அப்டேட் வேற வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஆரவாரத்தில் இருக்காங்க. இதுக்கு நடுவில் எந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, அதாவது ரீரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவர் நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் கொடுத்துருக்காரு, அதில் எந்த பிளாக் பஸ்டர் எடுத்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ விஜய், அசின், நாசர், பிரகாஷ் ராஜ் இவங்க எல்லாருமே நடித்த போக்கிரி படத்தை, அதாவது அவருக்கு வந்து அவர் பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு கூட சொல்லலாம், அந்த படத்தை தான் வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கில்லி படத்தோட வசூல் சாதனையை வந்து போக்கிரி படம் ரீரிலீஸ் வந்து முறியடிக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இருக்கிற நிறைய முன்னணி ஆக்டர்ஸ் வந்து அவங்க ஆரம்ப காலத்தில் வந்து எவ்வளோ சேலரி வாங்கினேன், நான் இப்போ எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் இப்போது அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து இப்போ ஹீரோஸாகவும் நடிச்சிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சந்தானம்லேருந்து சூரி முதற்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஹீரோவாகவும் நடிச்சிட்ருக்காங்க. இப்போ சூரியலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காமெடி அப்படின்ற ஒரு ஜானரே விட்டுட்டு சீரியஸான ஆக்டிங்கில் வந்து இறங்கிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வரிசையில் வந்து யோகி பாபுமே வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிட்டாரு. யோகி பாபு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத முன்னணி காமெடி ஆக்டராக வந்து வளம் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய டேரக்டர், பெரிய பட்ஜெட் மூவி எடுக்கிற டேரக்டர், இல்லை ஒரு டெபியூ டேரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னா எனக்கு யோகி பாபு தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத முன்னணி காமெடி ஆக்டராக வந்து அவர் வளம் வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் லேட்டஸ்ட்டாக அரண்மனை 4 அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தாரு. அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்ச படம், அதாவது அமோக வசூலுமே கிடைச்ச படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து அவர் கைவசம் வந்து பார்த்தீங்கன்னா கங்குபா, கோட், அந்த கண், அண்ட் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களை வந்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ நிறைய படங்களில் கமிட் ஆகி அவர் நடிச்சிட்டு இருக்காரு. கால் ஷீட் கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னுமே வரிசையில் நிறைய டேரக்டர்ஸ் வந்து அவரோட கால் ஷீட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுக்கு நடுவில் அவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அவர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 12-13 lakhs வரைக்கும் சேலரி வாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கே இவ்வளோ சேலரி வாங்குறாரு அப்படின்னா எத்தனை கால் ஷீட் ஒரு படத்துக்கு அவர் வந்து கொடுப்பாரு? ஸோ அதுக்கு எவ்வளோ சேலரி வாங்குவார் அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.
ஞானவேல் இயக்கத்துல ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் ரெண்டு பேருமே சேர்ந்து வேட்டையன் அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிச்சு முடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா அது தலைவர் நடிச்ச படமாச்சே, ஆல்ரெடி வந்து தலைவர் இப்போ ஜெயிலர் அப்படின்ற ஒரு மாபெரும் வெற்றி படத்தை கொடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கறதுக்காக எல்லாருமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவர் அடுத்தபடியாக வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் 171 படம் வந்து உருவாக இருக்கிறதா வந்து அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதுக்கான டைட்டில் டீசருமே ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அமோக வரவேற்பும் கிடைச்சிருந்தது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துபாய் போயிருந்தாரு. ஸோ துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இமயமலைக்கு வந்து ஒரு ஆன்மீக பயணம் போயிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப ஆன்மீக பற்று உடையவர் அப்படின்றது. ஸோ ரஜினிகாந்த் வந்து இங்கேருந்து லைக் கிளம்பி போயிட்டு டேராடூன் போயிட்டு அங்கேருந்து கேதர்நாத் பத்ரிநாத் அப்படியே வந்து இமயமலைக்கு வந்து ஒரு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோஷியல் மீடியா நியூஸ் சேனல்ஸ்லாம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவரோட கூலி படம் வந்து எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவரோட ஆன்மீக குரு கிட்ட வந்து அவர் கேட்டிருக்காரு. ஸோ ஜூன் 10ஆம் தேதி வந்து நல்ல நாளாக இருக்குது, அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல. ஸோ லைக் அதனால வந்து ஜூன் 10th வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கூலி படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கூலி படத்தில் வந்து ஸ்ருதி ஹாசன் அண்ட் சத்யராஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யா வந்து தொடர்ந்து ஹிட் கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸாக அவரை வந்து நம்மளால் ஸ்க்ரீனில் பார்க்கவே முடியறதில்ல. லாஸ்ட்டாக 2021 வந்து எதற்கும் துணிந்தவன் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸாக ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணியிருந்தாரே தவிர சொல்லிக்கிற மாதிரி பெருசாக எந்த ஒரு ரோலுமே அவர் பண்ணலை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து பெரிய வெற்றி படம் அப்படின்னா அது வந்து ஜெய்பீம் படம் தான். அதுக்கப்புறம் பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிற மாதிரி அவருக்கு எந்த படமே அமையல. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து சிறுத்தை சிவா இயக்கத்தில் கங்குபா படத்துக்காக அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பயங்கரமாக உழைச்சிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா கடுமையா உழைச்சு அவரோட பாடியை வந்து தயார் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கேத்த மாதிரி அந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 2 இயர்ஸ் வந்து அவர் படங்களையும் நடிக்கலையா அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்ல இருந்தாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து கங்குவா படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் சக்க போடு போட்டுட்டு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பயங்கரமா இருந்தது இந்த டீசர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சிறுத்தை சிவா வந்து ஆல்ரெடி அஜித் வச்சு நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அதுல சில படங்கள் வந்து அவருக்கு வந்து பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருந்தது, சில படங்கள் வந்து ஃபிளாப்பாகவும் அமைஞ்சிருந்தது. ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு வந்துட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ சூர்யாவோட கம்பேக் மூவியாக கூட இது அமையலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை தான் அவர் நம்பி இருக்காரு அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு சூர்யாவுக்குமே அவர் பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் அவர் நடிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து வெற்றிமாறன் வந்து திடீர்னு வாடிவாசல் கதையை வந்து ராம்சரண் கிட்ட போய் சொல்ல அது வந்து சூர்யாவுக்கு தெரிய வர அவர் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு காரணமாக அந்த படத்துலேருந்து விலகிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. நம்மளுமே அவர் ஏன் விலகிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா 44 படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நேற்று அந்தமானில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை பற்றியுமே நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா சூர்யா ஆல்ரெடி வந்து நடித்த சில்லுன்னு ஒரு காதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு கலவையான விமர்சனங்கள் வந்து அந்த படத்துக்கு கிடச்சிருந்தது. அந்த படம் இப்போ வரைக்கும் பேசப்படுற படமாக இருக்கிறது, அதாவது ஒரு எவர்கிரீன் லிஸ்ட்டில் வந்து அந்த படம் எப்போதுமே இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே இன்னைய வரைக்கும் வந்து டாப் ரேட்டிங்லேயே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்தளவுக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆயிருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சாக்லேட் பாய் ஹஸ்பண்டாவும் ஒரு ரக்கட் பாய் ஃப்ரெண்டாவும் பயங்கரமா நடிச்சிருப்பாரு பூமிகா ஜோதிகா கூட. ஆனா அந்த படம் என்னதான் வந்து பேசப்பட்டு இருந்தாலும் வசூல் ரீதியா அந்த படம் வந்து தோல்வி படமா தான் அமைஞ்சிருந்தது அவங்களுக்கு. ஸோ அந்த படத்தோட அந்த ஒரு தோல்வியை ஈடுகட்ட தான் வந்து பருத்தி வீரன் படம் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசப்பட்டு இருந்தது அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட 2ஆம் பாகம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதுல கவின் நடிக்க நிறைய சான்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம என்ன நேரத்தில் சொன்னோம்னு தெரியல, இப்போ அவரே வந்து அந்த படத்துல கமிட் ஆயிருக்காரு. அப்போ இந்த படத்துல கவின் கமிட் ஆயிருக்காரு அப்படின்னா அவங்க போய் சூர்யா கிட்ட கேட்கலையா இந்த படத்துல நடிக்க சொல்லி அப்படின்ற மாதிரிலாம் நீங்க யோசிப்பீங்க. அவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஆனா சூர்யா வந்து இந்த படத்துல எனக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ சூர்யா நோ சொன்னதுனால நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் உடனே ஓகே சொல்லி இந்த படத்துல வந்து கமிட் ஆயிருக்காரு. ஸோ ஆல்ரெடி வந்து அவர் நிறைய படங்கள் வந்து கைவசம் வச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துலயுமே நடிக்க போறதா சொல்லியிருக்காரு. எந்த மாதிரியான கால் ஷீட் கொடுக்க போறாரு, எப்படி பேலன்ஸ் பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத எதிர்பார்த்து சில்லுன்னு ஒரு காதல் ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ அஃபீஷியல் அப்டேட்ஸ் வர வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணலாம். ஸோ இதே போல சுட சுட சினிமா அப்டேட்ஸோட நாளைக்கு மீட் பண்ணலாம்.